அயன் முகர்ஜி டைரக்ஷனில் நம்ம ரன்வீர் கபூர், ஆலியா பட், அமிதாப் பச்சன், நாகார்ஜுனா, மொனிராய் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் பிரம்மாஸ்திரா. இந்த படத்தை இன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரம்மாஸ்திரா படம் தமிழ் டப்பிங்கில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த பிரம்மாஸ்திரா படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்க்கலாம். நீர், நிலம், காற்று பிரம்மாஸ்திராவை நல்லவங்க காப்பாற்றுறாங்க, இதை அழிக்க கெட்டவங்க வராங்க. அந்த கெட்டவங்களை நம்ம ஹீரோவான சிவா இவர் எப்படி அழிக்கிறாரு, பிரம்மாஸ்திராவை எப்படி காப்பாற்றுறாரு, இதுதான் இந்த பிரம்மாஸ்திரா படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. வாங்க இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கலாம். இந்த படத்தை நான் 3D தான் பார்த்தேன். இந்த படத்தோட பாசிட்டிவ்னா இந்த படத்தோட விஷுவல் தான். விஷுவல் பற்றி சொல்லவே வேணாம், நம்ம ட்ரெய்லர்லேயே பார்த்துப்போம். அதே மாதிரி படத்தில் விஷுவல் சம ட்ரீட்னே சொல்லலாம். கண்ணுக்கு பார்க்க கலர் கலராக இருக்குது படம் ஃபுல்லாகவே. அதே மாதிரி VFX கூட பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சவுண்ட் டிசைன் பற்றிலாம் குறை சொல்லவே முடியாது. சவுண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபியில் இந்த படம் பிசிறு தட்டவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடித்த நம்ம ஹீரோ ரன்வீர் கபூர், இவரோட பெர்ஃபார்மன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. நம்ம ரன்வீர் கபூருக்கு இதுதான் ஹை பட்ஜெட் மூவி. இவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே இந்த படத்துக்கு ஆப்டாக இருந்தது. டெக்னிக்கல் வைஸாக இந்த பிரம்மாஸ்திரா படம் ஒரு ஸ்ட்ராங்கான மூவி. இவங்க கோட்டை விட்டதே கண்டென்ட்டில் தான். இந்த கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேனில் ஒரு ஸ்பைடர்மேன் இருக்கார், அவருக்கு முதல்ல ஸ்பைடர்மேன் சக்தி கிடைக்குது, அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கப்புறம் தெரிய வருது. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இந்த பிரம்மாஸ்திராலையும். அதே மாதிரி ஜாக்கி சான் ஏதோ எல்லா மந்திரக்கள்லையும் ஒன்னா வச்சாதான் அந்த மந்திரக்கள் சேருன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மாஸ்திரா கதையோ இருக்கு. கண்டென்ட் வைஸ் மட்டும் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக இந்த பிரம்மாஸ்திரா படம் ஒரு தரமான படமாகவே வந்திருக்கும். இப்போ கூட பரவாயில்ல, ஒன் டைம் பார்க்க விஷுவல் ட்ரீட் ஆன படம் தான் இந்த பிரம்மாஸ்திரா படம். பிரம்மாஸ்திரா படத்தில் முனிராய் பார்த்தீங்கன்னா அந்த கெட்டப்பே எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அவங்களுக்கு பிடிக்குமே தவிர அந்த கெட்டப்பே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதே மாதிரி இந்த பிரம்மாஸ்திரா படத்தில் ஒரு பயங்கரமான ஒரு செலிபிரிட்டி ஒருத்தர் வருவார், நிறைய பேர் கெஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட தமிழ் டப்பிங் பார்த்தீங்கன்னா குறை சொல்லாத அளவுக்கு நல்லாவே பண்ணி இருக்காங்க. டோட்டலாக இது ஒரு ஆவரேஜான விஷுவல் ட்ரீட் மூவி. இந்த படத்துக்கு சினிமா ரசிகன் தர ரேட்டிங் 5/3 கொடுக்கலாம். அதுக்கு ஏற்ற படம் தான் இந்த பிரம்மாஸ்திரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.